வந்துட்டு என்னோட பிம்பிள்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுச்சு. நான் உங்களுக்கு சைடில் கூட பிக்சர் வந்து அட்டாச் பண்ணுறேன், இதில் சரியா தெரியல அப்படின்னா. ஸோ பிம்பிள்ஸ் ரெடியூஸ் பண்ணுச்சு. அண்டு கொஞ்சம் கொஞ்சம் இந்த டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான் குறைச்சிட்டு வருது. அண்டு டார்க் சர்க்கிள்ஸ் கிட்டேயும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இது வந்துட்டு கம்மி பண்ணிகிட்டே வருது. எனக்கு ஜஸ்ட் 14 days யூஸ் பண்ணதுனால இந்த ரிசல்ட் வந்து எனக்கு கொடுத்துருக்கு. எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் பீரியடுக்கு, நான் அதை யூஸ் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 days அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ளேயே வந்துட்டு அதோட ரிசல்ட்டை வந்துட்டு எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம வீடியோவை கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன ப்ராடக்ட், என்ன பிராண்ட் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே இட்ஸ் கெட்டிங் டு தி வீடியோ. ஸோ இப்போ நம்ம நியூவாக ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம நிறைய ரிவ்யூஸ் பார்த்துட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நானும் வந்துட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். என் ஃபேஸ்லையும் வந்துட்டு நிறைய இஷ்யூஸ்லாம் வந்தது, நிறைய பிம்பிள்ஸ், நிறைய டார்க் ஸ்பாட்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை என் ஃபேஸ்லையுமே இருந்துச்சு. நீங்கள் இதுக்கு முன்னாடி முன்னாடி என் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என் ஃபேஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு அந்த பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கும். பிக்மெண்டேஷன் தான் என்னோட மெயின் ப்ராப்ளமே. அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல இருக்கும், நிறைய பிம்பிள்ஸ் வராது, கொஞ்சம் கொஞ்சம் பிம்பிள்ஸ் வரும். ஸோ ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன், அதோட ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக. அண்ட் அது வந்து நான் ரிவ்யூ பர்பஸ்க்காக தான் அந்த மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணுவேன். அண்ட் வந்து சும்மா ட்ரை பண்றது அப்படிலாம் கிடையாது, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரிவ்யூவா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சஜஷனுக்கு ஏத்த மாதிரி நான் வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணுவேன். இது வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா இருக்க ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு, அண்ட் சக்சஸ்ஃபுல்லா இல்லாத ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அதனால எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அதுக்கேத்த மாதிரி இன்னைக்கு வந்துட்டு நான் ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்துட்டு உங்ககூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு நான் எஃப்டியூன் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து இந்த ஸ்கின் கேர் வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன். எஃப்டியூன் ஃபார் ஆல் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு காம்போவா நம்ம வந்து வாங்கணும் இல்லையா, அதனால இந்த மாதிரி ஒரு பேக்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்துட்டு ஒரு பேசிக்கான ஸ்கின் கேர் தான் வந்துட்டு நம்ம கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த வைட்டமின் சி ஃபேஸ் வாஷ் வந்து நான் வாங்கியிருந்தேன். அண்ட் அது கூடவே வந்து பாத்தீங்கன்னாக்கா சன்ஸ்கிரீன், அதாவது இந்த சன்ஸ்கிரீன் வந்து 2-in-1 மாதிரி, சன்ஸ்கிரீன் பிளஸ் மாய்ஸ்சரைசர். அதாவது வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணவே வேண்டாம். ஸோ இது வந்துட்டு 2-in-1 அப்ளை பண்ணாலே போதும். வந்துட்டு சன்ஸ்கிரீன் SPF 50 வருது, PA++ வந்து கொடுத்துருக்காங்க, 75 ml வருது. கொஞ்சம் குவான்டிட்டி வைஸ் அதிகமாகவே நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கின் கேர் ரோட்டீன்லேயே மெயின் ரோல் பிளே பண்ணுறது இந்த எஃப்டியூனோட ஒயிட்னிங் க்ரீம் தான். ஸோ இதுதான் வந்துட்டு எனக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட்டுக்கு காரணமே. ஸோ இந்த ப்ளஷ் சைட்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக நிறைய பிம்பிள்ஸ் இருந்தது கூட சூப்பராக ஹைட் பண்ணுதுன்னு சொல்ல முடியாது, அதெல்லாம் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுது. ஜஸ்ட் 14 days தான் நான் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னுமே நான் இதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு இது ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்றத பாருங்க. எஃப்டியூன் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க அரப் கண்ட்ரியை சேர்ந்தது தான், அதாவது UAE கண்ட்ரியை சேர்ந்தது தான். இது எதுவுமே வந்து இந்தியன் ப்ராடக்ட் கிடையாது. அண்ட் இந்த ஸ்கின் கேர் காம்போ பற்றி நான் சர்ச் பண்ணும்போது இது எதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து டேன் ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அண்ட் பிம்பிள், ரிங்கிள்ஸ் இருக்குது, ஆக்னே இருக்குது, பிம்பிள் மார்க்ஸ் இருக்குது, அண்ட் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா இது எல்லாத்தையுமே வந்துட்டு சூப்பராக கிளியர் பண்ணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே, எல்லாருமே பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்கின் கேர் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஸ்கின் கேர் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், நமக்கு வந்து செட் ஆகலை அப்படின்னாக்கா நம்ம வந்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். பட் இது வந்து இது விடுற மாதிரியே தெரியல, எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால தான். முக்கியமா வந்துட்டு இந்த ஒயிட்னிங் கிரீம் இது வந்து நான் நைட்ல வந்துட்டு இதை வந்து இதை வாங்கி 15 days ஆகுது, ஆனா நான் மறுநாள்ல இருந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சா ஒரு 14 days வந்து கண்டினியூஸா யூஸ் பண்றேன். ஸோ ரிசல்ட் வந்து பயங்கரமா இருக்கு இந்த ஒயிட்னிங் கிரீம்க்கு. இது ஒரு மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த எஃப்டியூனில் பிடிச்ச ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆம்புல் கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே நேச்சுரல் பேஸ்டு இன்க்ரீடியன்ஸாக இருந்துச்சு. ஸோ சாண்டில், டர்மரிக், நிறைய வைட்டமின்ஸ் அண்ட் குளூட்டோதயான், இந்த மாதிரியான நேச்சுரல் பேஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் தான் இந்த ப்ராடக்ட்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த ரிவ்யூ வந்து நான் பார்த்துருந்தேன். அண்ட் அதை விட முக்கியமான விஷயம், ஆன்டி ஏஜிங் ப்ராப்ளம் வந்துட்டு இதை ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை வந்துட்டு ரீஜெனவேட் பண்ணும் அப்படின்றதையும் கிளைம் பண்ணியிருக்காங்க. மட்டும் இல்லாமல் இந்த பிராண்ட் எஃப்டியூன் வந்துட்டு ISO சர்டிஃபைடு கம்பெனி. அண்ட் இந்த ஸ்கின் கேர் காம்போவில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த வைட்டமின் சி ஃபேஸ் வாஷ் தான். இது வந்துட்டு ஒரு மாதிரி ஜெல் பேஸ்ல இருக்கும், ஒரு மாதிரி லைக் ஆலோவேரா ஜெல் மாதிரி இருக்கும். கலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஐவரி கலர்ல இருக்கு, லைட் எல்லோவிஷ் கலர்ல இருக்கு. அண்ட் வைட்டமின் சினாலே உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி லைட் எல்லோவிஷ் கலர்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் வர ஃபோம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வருது, அதாவது மைல்டான ஒரு ஃபேஸ் வாஷ் இது. ஸோ அதை காட்டுறதுக்காக அதிகமாக அந்த ஃபோம் வந்துட்டு வரல, ரொம்பவே கம்மியாக தான் வந்துச்சு. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் ஆல்சோ மைல்டான இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வைட்டமின் சி ஃபேஸ் வாஷ் வந்துட்டு பாரபன், சல்ஃபைட் அண்ட் ஆல்கோஹால் ஃப்ரீ ப்ராடக்டாக உங்களுக்கு கிடைக்குது. 75 ml வந்துட்டு கொடுக்குறாங்க, ஒரு அளவுக்கு குட் குவான்டிட்டி தான்.
And second, வந்துட்டு இதை நான் சொல்லியாகணும், இந்த 2-in-1 சன்ஸ்கிரீன் இருக்கு இல்லையா, அதாவது மாய்ஸ்சரைசர் பிளஸ் சன்ஸ்கிரீன், இது வந்துட்டு 75 ml கொடுக்குறாங்க. ஒயிட் காஸ்ட் சுத்தமாக இல்லை. எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, ரொம்ப இந்த ஹெவியாக இருக்கும் பார்த்தீங்களா சில சன்ஸ்கிரீன்லாம், அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கே பார்க்க முடியும் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆயிடுச்சு பாருங்க. பட் இது வந்து பேரியர் பண்ணும். நான் இதை எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னாக்கா இப்படி கையில் போட்டுட்டு இப்படி வந்துட்டு நான் கொஞ்சம் வந்துட்டு அந்த ஊதி பார்ப்பேன். ஊதி பார்த்தனாக்கா எனக்கு வந்து ஸ்கின்ல அதிகமாக படாத மாதிரி இருக்கும், ஸ்கின்ல வந்துட்டு அந்த அந்த காற்று வந்துட்டு படாத மாதிரி இருக்கும். அப்படி இருந்ததுனாக்கா அது வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்றது அர்த்தம். இது வந்து SPF 50 நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் போட் ஸ்பெக்ட்ரம் ப்ரொடெக்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த யூவிஏ யூவிபி ரேஸ்ல இருந்து இதை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்றதையும் கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த எஃப்டினோட சன்ஸ்கிரீன் வந்துட்டு வைட்டமின் இ பேஸ்டு சன்ஸ்கிரீன். எஃப்டினோட சன்ஸ்கிரீன் வந்துட்டு என்னென்ன கிளைம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கேன்சர் வராமல் தடுக்கும், ஸ்கின் கேன்சர் வராமல் தடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்துட்டு சன் பேர்ன்ல இருந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்துட்டு ஆன்டி ஏஜிங் ப்ராப்ளமையும் உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொல்கிற மாதிரி என்னோடய ஃபேவரட்டான இந்த ஒயிட்னிங் க்ரீம் தான். இது வந்துட்டு ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது நமக்கு ஃபுல்லாகவே கிளாஸ் கண்டெய்னரில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட நெட் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 gram ஆஃப் ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரீட் பண்ணிடுறேன். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சாண்டல் எக்ஸ்ட்ராக்ஷன், டர்மரிக் எக்ஸ்ட்ராக்ஷன், குளூட்டோதயான், நயாசினமைட், பயோட்டின், கோஜிக் ஆசிட், கொலாஜின், கிளிசரின், வைட்டமின் ஏ, பி, சி அண்ட் இ, ஆல்ஃபா அர்படின் அண்ட் வாட்டர். ஸோ இதுதான் அவங்க யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ். எல்லாமே வந்துட்டு நேச்சுரல் பேஸ்டான இன்க்ரீடியன்ஸாக தான் இருக்குது. அண்ட் இது என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. வைட்டன் ஸ்கின், ரிமூவ் டார்க் ஸ்பாட்ஸ், ரிமூவ் ஆக்னே, ரிமூவ் அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ், வைட்டன்ஸ் டார்க் நக்கிள்ஸ். ஆக்சுவலாக இதோட ரிவ்யூ மட்டும் நான் செப்பரேட்டாக பார்த்துருந்தேன். நிறைய பேர் இதோட பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்துட்டு ஏமாறவே கூடாது. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா இது அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான சைட்டெல்லாம் அவைலபிளாக இருக்குது. பட் ப்ளீஸ் நீங்கள் வந்து அதில் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. இதை மாதிரியே இருக்க ஒரு டூப்ளிகேட் ப்ராடக்ட் தான் அதில் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரிஜினல் ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுலேயும் நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் வாங்காதீங்க. ஒரிஜினல் மாதிரி இருக்க ஃபேக் ப்ராடக்ட் அது வந்து சில பேருக்கு ஒத்துக்கவே இல்லை. ஸோ காம்போ கிட் அப்படின்னாக்கா ஒரிஜினலாக கிடைக்கிது அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு பேக் வந்து கொடுத்துருப்பாங்க. டேப் வந்துட்டு ஃபுல்லாக அடித்து அந்த பாக்ஸ் வந்து இருக்கும். நான் சொல்கிறத கேட்காம நீங்கள் அமேசானில் கம்மியாக இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் கம்மியாக இருக்குதுன்னு வாங்கிட்டு இது எனக்கு ஒர்க்கே ஆகலை, என் ஃபேஸ் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. நான் ஃபஸ்ட்டே வந்து டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து இல்லைனா வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. இது பார்க்குறதுக்கு நம்ம வந்துட்டு நெத்தியில் வந்துட்டு சந்தனம் வைப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இதோட ஸ்மெல் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபேர் அண்ட் லவ்லி ஸ்மெல் மாதிரி அடிக்குது. அண்ட் அதையே டவுன் பண்ணுறது வந்து இதோட சாண்டலோட ஸ்மெல் தான். இதோட டெக்ஸ்ச் இதை பார்க்கும் போது தெரியும். இதோட டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். இது போடும்போதே அப்படியே லைட்டாக அப்படியே கொஞ்சம் பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஸ்கின்னு. ஆக்சுவலாக இது வந்து லைட்டன் அண்ட் பிரைட்டன் என் ஸ்கின்னுக்கு பண்ணது தான் உண்மை. இது வந்து 14 days இந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கணும்னு நினைக்கவே இல்லை. நான் வந்து இதை வேஸ்ட் பண்ண கூட நினைக்கல. ஜஸ்ட் நான் வீடியோக்காக தான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இதை வந்து ஓப்பன் பண்ணி இவ்வளோ நேரம் வைக்கலாமான்னு தெரியல. ஓப்பன் பண்ணக்கூடாது, அதனால தான் இவங்க வந்து கிளாஸ் கண்டெய்னரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நேச்சுரல்ன்றதுனால நீங்கள் வந்துட்டு அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு மாதிரி க்ளோவாக இருக்குது. அண்ட் ஸ்கின்னை வந்துட்டு ஈவன் டோனாக ஆகிறதுக்கான ஒர்க்லாம் இதை பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் வந்து லைட்டாக மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணுங்கள். பிகாஸ் இது அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஏன்னா ஆயில் கண்டென்ட் எதுவுமே இதில் கிடையாது அப்படின்றதுனால இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அண்ட் ரொம்பவே முக்கியமான விஷயம், இது வந்து நைட் க்ரீம் மாதிரி நீங்கள் நைட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். டே டைமில் வந்து இதை யூஸ் பண்ணாதீங்க, அந்தளவுக்கு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. நைட் டைம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுக்கும், ஒரு நைட் க்ரீம் மாதிரியே சொல்லலாம். இதோட ரிவ்யூ வந்துட்டு செப்பரேட்டாக வேணும் அப்படின்னாக்கா இது வந்துட்டு கொஞ்சம் காலி ஆகட்டும், ஒரு ஹாஃப் பாட்டில் வந்து காலி ஆகட்டும், இல்லை ஃபுல்லாகவே கூட காலி ஆகட்டும். அப்புறம் வந்துட்டு நான் இதோட ஃபுல் ரிவ்யூ வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு ஹைலைட்டான ப்ராடக்ட்டே நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ அந்தளவுக்கு இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் இந்த ரிவ்யூவும் வந்துட்டு நான் உங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய பேர் ஷேர் பண்ணும்போது நான் நம்பலை, இது என்ன பண்ண போகுது, ஸ்கின்னை ஒயிட்னிங் பண்ணுன்றாங்க, அப்படிலாம் பண்ணாது, இது வந்து ஃபஸ்ட்டு கருப்பாக்கிடும் ஃபேஸை, அதுக்கப்புறமேட்டா ஒயிட்னிங் பண்ணுற மாதிரி லைட்டாக பிரைட்டாக மட்டும் இருக்க போகுது. ஸோ இதை தான் நான் யோசித்தேன் இது வாங்குறதுக்கு முன்னாடி. வாங்கிட்டு நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் 2-3 days வந்து இதோட ரிசல்ட் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சது. எடுத்தவனே ரிசல்ட் வரல, எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிய ஆரம்பிச்சது. இதை வந்து நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் 14 days குள்ளே பண்ணுறேன். பட்
கண்டிப்பாக அதோட ஃபுல் ரிவ்யூ வந்து டெடிக்கேட்டடான வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இது எப்படி பார்த்தாலும் ஒரு 1 மந்த் 1.5 மந்த் கண்டிப்பாக எடுத்துக்கும். ஏன்னா நான் யூஸ் பண்ணி காலி பண்ணணும் இல்லையா. ஸோ காலி பண்ணதுக்கப்புறம் ஒரு ஜென்யூனான ரிவ்யூ வந்து நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை விட இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோட அடுத்தது நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் டேக் கேர், பை.